நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சாஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதில் ஃபீஃப்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடை அடுத்த சிக்க ரயில் தண்டவாளத்தில் கடந்த எட்டாம் தேதி கை கால்கள் தலை என உடல் பாகங்கள் தனித்தனியாக துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆண் சடலமும் அருகில் சேதமடைந்த நிலையில் இருசக்கர வாகனம் ஒன்றும் கிடைந்தது தந்தவாலத்தை கடைக்கும் போது ரயிலில் அடிபட்டு உயிரிழந்திருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில்தான் தருமபுரி அரசு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட உடற்கூராய்வில் அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவலும் வெளியானது கொல்லப்பட்டவர் பாலக்கோடை அடுத்த உலகநள்ளி கிராமத்தை சேர்ந்த டிராக்டர் ஓட்டுநரான ஆறுமுகம் என்பதை விசாரணையில் கண்டறிந்தனர் கிராமத்தில் விசாரித்த போது ஆயுத பூஜை அன்று உறவினர்களுக்கு பொறி கொடுக்க செல்வதாக கூறிவிட்டு சென்றவரை கையை காட்டி சுட்டு கொலை செய்து தண்டவாளத்தில் வீசியிருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதையடுத்து துப்பாக்கியால் சுட்டவர்கள் யார் என்ற கோலத்தில் விசாரணையை முன்னெடுத்தபோது காதல் விவகாரம் ஒன்று வெளிச்சத்திற்கு வந்தது சுட்டு கொல்லப்பட்ட ஆறுமுகத்திற்கு திருமணமாகி ஒரு மனைவியும் இரு குழந்தைகளும் உள்ள நிலையில் ராதா என்ற பெண்ணுடன் தவறான தொடர்பு இருந்ததும் தெரியவந்தது சம்பவத்தொன்று காதலர்கள் இருவருமே சோலைக்காட்டுக்கு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இருட்டிய பின்னரும் அங்கிருந்து செல்லாமல் இருவரும் தனிமையை கழித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் அந்த சோழர் காட்டிற்கு நீண்ட நாட்களாக இருந்து வரும் பன்றிகள் அட்டகாசத்தை ஒழிப்பதற்காக சின்னசாமி மற்றும் சண்முகம் ஆகிய இருவருமே கையில் வேட்டை துப்பாக்கியுடன் வளம் வந்துள்ளனர் அப்போது சோலை சொட்டில் அசைவதை பார்த்து காதல் ஜோடி அமர்ந்திருப்பதை அறியாமல் பன்றிகள் தான் சோலைக்காட்டுக்குள் பதுங்கியிருப்பதாக நினைத்து துப்பாக்கியால் சுட்டுள்ளனர் இதில் துப்பாக்கி கொண்டு ஆறுமுகத்தின் உடலை துளைத்து அங்கிருந்த ராதாவின் உடலிலும் பாய்ந்தது இருவரது அழகல் சத்தம் கேட்டு அங்கு சென்று பார்த்தபோதுதான் ஆறுமுகம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானதாக கூறப்படுகிறது ஆறுமுகத்தின் சடலத்தை மூட்டையில் கட்டி எடுத்துச் சென்று விபத்தில் இறந்தது போல இருக்க வேண்டும் என்பதற்காக சடலத்தை தண்டவாளத்திலும் வீசியுள்ளனர் இருசக்கர வாகனத்தையும் தண்டவாளத்திலேயே போட்டு சென்றுள்ளனர் ரயில் சென்ற வேகத்தில் ஆறுமுகத்தின் சடலத்தையும் இருசக்கர வாகனத்தையும் அடித்து நொறுக்கி துண்டு துண்டாக்கி கடந்தது காயமடைந்த ராதாவை சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையிலும் சேர்த்து சிகிச்சைக்கு ஏற்பாடும் செய்துள்ளனர் ராதாவின் காதல் விவகாரத்தை அவரது கணவரிடம் சொல்லாமல் காப்பாற்றுவதற்காக துப்பாக்கியால் சுற்றவர்கள் வாக்குறுதி அளித்தால் ஆர்முகம் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து ராதா யாரிடமும் வாய் திறக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதையடுத்து விபத்து வழக்கு கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டது துப்பாக்கியால் சுட்டு சுட்ட குண்டான கொட்டாய் கிராமத்தை சேர்ந்த சண்முகம் மற்றும் வெளம்பட்டியை சேர்ந்த சின்னசாமி உண்மையை மறைத்த காதலியான ராஜா ராதா ஆகிய மூன்று பேரையும் தர்மபுரி ரயில்வே போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதற்கிடையே ஆறுமுகத்திற்கும் காதலியான ராதாவின் கணவரான பழனிக்கும் நிலம் தொடர்பாக பிரச்சினை இருப்பதால் திட்டமிட்டு ஆறுமுகத்தை கொலை செய்துவிட்டு பன்றியனை நினைத்து சுட்டுவிட்டதாக நாடகம் மாறுவதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியும் உள்ளனர் தீதும் நின்று பிறதர வாரா என்ற சொல்லுக்கு சமீபத்திய உதாரணமாக இருக்கிறது இந்த கொலை சம்பவம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி